Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 8 Statistics and Probability Example 8.2. Find the range of the following distribution. அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேப்லோ கொலம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் இன் இயர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 16 to 18, அதுலேருந்து 26லேருந்து 28 வரைக்கும் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணுமா. சரிங்களா, இப்போ சொல்யூஷனில் ரேஞ்சோட ஃபார்மில் என்னென்ன எழுதிடலாம். Range is equal to larger value minus smaller value. இப்போ எது லார்ஜர் வேல்யூ எது ஸ்மாலர் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ டேப்லோ காலம்னா லாஸ்ட் இருக்கிறது லார்ஜர் வேல்யூ, அது நமக்கு தெரிஞ்சிடும். எல் இஸ் ஈக்குவல் டு 28. இப்போ ஸ்மாலர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 16 எடுக்கணுமா 18 எடுக்கணுமா. 16 தான் எடுக்கணும், பட் இங்கே ஜீரோன்னு இருக்கக்கூடாது, இங்கே ஏதாவது நம்பர் இருக்கணும். ஜீரோ இல்லாமல் நம்பர் இருந்தால் 16 தான் லோயஸ்ட் வேல்யூ, பட் இங்கே ஜீரோ இருக்கிறனால நெக்ஸ்ட் இன்டர்வலோட ஃபஸ்ட்டு நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா, கிளாஸ் இன்டர்வல்லோட ஃபஸ்ட் இது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்மாலர் வேல்யூ 18. சரிங்களா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பேஜ் நம்பர் 304ல் எக்ஸாம்பிள் 8.2 சைடில் நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, நான் காமிக்கிறேன். இல்லை சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இனிஷியல் கிளாஸ் ஜீரோ, இங்கே ஜீரோ இருக்கா, தென் த நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் ரேஞ்ச். இது ஜீரோவாக இருந்தால் அடுத்த கிளாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லார்ஜ் வேல்யூ என்ன ஸ்மால் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 28 - 18, தட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ், அவ்வளோதான். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.